கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, சம்மர் பயங்கரமா இருக்கு, சன்ஸ்கிரீன் போடுங்க சன்ஸ்கிரீன் போடுங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. ஓகே, சன்ஸ்கிரீன் போடலாம் நமக்கு, ஓகே நம்ம ஏஜ் குரூப்ல இருக்கிற ஒரு 18+ ஓகே. சரி, குழந்தைங்க சன்ஸ்கிரீன் போடணுமா அப்படிங்கிற க்வெஷ்சன் எல்லாத்துக்குமே இருக்கும். குழந்தைங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டே டு டே ரொட்டீனில் ஒரு நார்மல் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க, சின்ன குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சன்ஸ்கிரீன் போடணுன்ற நெசசிட்டி கிடையாது. பட் இப்போது இந்த சம்மரை பொறுத்தளவுக்கு, இந்த வெக்கேஷனில் எல்லாருமே வெளியே விளாண்டுட்டு இருப்பாங்க, டைரெக்டாக சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருப்பாங்க, தென் ஒரு வாட்டர் தீம் பார்க் போயிட்டு இருப்பவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் போடணும் டு ப்ரொடெக்ட் யுவர் ஸ்கின். தென் ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சன்ஸ்கிரீன் போட நெசசிட்டி இல்லையான்னு கேட்குறீங்கன்னு கேட்டால், கண்டிப்பாக கிடையாது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் விஷ். போடணுங்கிற கம்பல்ஷன் இல்லை, போட்டால் நல்லது. என்ன நல்லது? இப்போ நீங்கள் சன்ஸ்கிரீன் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம போட்டோன்னா, நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ஃபேஸ் பண்ண போகிற நம்மளோட ஃபேஸில் இருக்க அந்த பிக்மெண்டேஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அது கண்டிப்பாக ஒரு ப்ரொடெக்டாக இருக்கும். தென் ஆன்டி ஏஜிங்கிற ஒரு விஷயம், இந்த ஏஜிங் ப்ராசஸ் சீக்கிரமாக நடக்கிறதுங்கிறத நம்ம கண்டிப்பாக போஸ்ட்போன் பண்ணலாம். ஸோ சன்ஸ்கிரீன்றது ஒரு சின்ன குழந்தைக்கு நெசசிட்டியா அப்படின்னு சொல்லி போட்டா நல்லது. தென் ஓகே, ஒரு அடலசன்ட் ஏஜ்ல இருக்காங்க, ஒரு ஆக்னி இருக்கு அவங்க ஃபேஸ்ல, அப்படின்னா அவங்க சன்ஸ்கிரீன் போடணுமான்னு கேட்டா கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போடணும். ஆக்னி ட்ரீட்மெண்ட்ல அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போடணும். இப்ப எந்த ஏஜ் குரூப்ல இருந்து கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போடணும்னு கேட்டீங்கன்னா, 16+ இருந்தே நம்ம கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போட ஆரம்பிக்கலாம். அண்ட் ஓகே, சன்ஸ்கிரீனில் வந்து எந்த மாதிரி சன்ஸ்கிரீன் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்ஸுக்குன்னே நிறைய சன்ஸ்கிரீன் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி செட்டஃபில் ஆகட்டும் ஃபார் கிட்ஸ், பேபி சன்ஸ்கிரீன்ஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சன்ஸ்கிரீன், மைல்டாக சன்ஸ்கிரீன் வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லது. தென் எப்போயுமே சன்னை பொறுத்த அளவுக்கு, ஒரு சம்மராக இருக்குது, இந்த சன் எக்ஸ்போஷரில் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஜெல் பேஸ்டு சன்ஸ்கிரீன் வந்து ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். தென் வெரி இட் இஸ் வெரி லைட்டாக. தென் ஒரு வாட்டர் தீம் பார்க்லாம் போகிறாங்க அப்படின்றப்ப, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்க ஒரு சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுறதாகட்டும், அதுவும் வந்து வெரி பெனிஃபிஷியல். தென் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஓரல் பேஸ்டான ஒரு சன்ஸ்கிரீன், சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது.